ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏ மேர்மை தமிழ். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் என்னடா அப்படின் சொல்லுது. ஸோ நம்முடைய ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை இல்லாமல் வீடுகளில் இருக்கிறீங்க நண்பர்களுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து எந்த வித ஒரு முதலீடும் இல்லாமல் பெருசாக நம்ம வந்து எந்த வித வேர்க்கும் செய்யாமல் நம்ம வந்து, ஸோ அது ஒரு அதிகமான ஒரு அமௌண்ட் இல்லாட்டியும் ஒரு சின்ன ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை வந்து எயின் பண்ணக்கூடிய ஒரு சில வெப்சைட்டுகள் அண்ட் வெப்சைட் அப்ளிகேஷன்கள் படி தான் இந்த நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் எந்த வித எஃபெக்ட்டும் போட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ சின்ன சின்ன வேர்க்குகள் தான் பிரச்சனை, அந்த சின்ன வேர்க்குகளை செஞ்சு முடிச்சு தான் சரி பிரச்சனை. ஸோ நீங்கள் ஒரு மந்த் ஒரு 15-20,000 வரைக்கும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்கலாட்டியும் சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நான் அதெல்லாம் என்ன மாதிரி இருந்தால் அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன இதுகளை வந்து செய்யணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் மாதிரியான ஒரு வீடியோ தான் பிரச்சது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இதில் பற்றி நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸில் லிங்கை நான் வந்து அது வீடியோ கீழே வந்து டிஸ்கஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி வந்து நீ நம்ம வந்து ஜாயின் பண்ணி எப்படி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லி எப்படி ஒர்க் பண்ணுறது சொல்லி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கெலாம் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ ஒவ்வொரு வீடியோஸை வந்து பார்த்து ஸோ அதில் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் சொல்கிற விஷயங்களோ ஒவ்வொன்றையும் வழியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதில் வந்து காட்டியிருக்க எல்லா அப்ளிகேஷனையும் வந்து உங்களோட மொபைலில் வந்து பெஸ்ட்டப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ஸோ முதலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஸோ இந்த பில்டு கேஷ்ன்ற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த முதலாவது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீ தான் பிரச்சது. எந்த வித முதலீடு செய்ய தேவையில்லை வந்து. ஸோ எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எந்த வித ஒர்க்குமே செய்ய தேவையில்லை பிரச்சது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நான் மோஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து ஏர்னிங்ஸ் நான் அந்த ஏர்னிங் பண்ண டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பிரச்சது. ஸோ இதில் வந்து எந்த வித ஒர்க்கும் செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு 24 hours இருக்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 24 hours இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து டேப்புன்ற இடத்த கிளிக் பண்ணால் ஒரு கேப்சா ஒன்று தருவாங்க. ஸோ அந்த கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ கம்ப்ளீட் பண்ணால் சின்னதாக ஒரு கேள்வி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. அந்த கேள்வி கேட்டு ஆன்சரை வந்து என்ன பண்ணாமட்டா அந்த ஆன்சருக்கு என்ன பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து டேப்புன்ற மறுபடியும் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க. டேப்புன்ற என்ன பண்ணால் இதில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகும். ஸோ இந்த சுத்தியல் மாதிரி இருக்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தட்டுப்படும். பார்த்தீங்கன்னா டேப்புன்ற கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு தட்டுப்படும் பிரச்சது. தட்டுப்பட தட்டுப்பாடு இவரத்தில் வந்து கோயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஒவ்வொரு 24 hours இருக்கா தான் பிரச்சது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த 24 hours உள்ளே வந்து எனக்கு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிளைம் ஆயிடுச்சு 21 hours. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 1 hour எனக்கு இந்த அமௌண்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து டைம் வந்து இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து முடியும் வரைக்கும் ஸோ எனக்கு வந்து இப்போ நான் வந்து டச் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கிளைம் ஆகாது. ஸோ கிளைம் ஆகாது எனக்கு வந்து அந்த 24 hours பிறகு வந்து நான் ஒருக்கா டச் பண்ணி விட்டு ஒருக்கா அந்த கேப்சா வந்து இதை பண்ணிவிட்டு ஸோ ஒருக்கா டச் பண்ணி விட்டாலே ப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதாகி கொண்டே இருக்கும் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இதன் மூலமாக நாம் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,60,000 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ 8,60,000 காயின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்டா ப்ரெண்ட்ஸ் வந்து. ஒரு நாளைக்கு வந்து 36,000 காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,80,000 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட $3 கிட்ட வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. $3 கிட்ட வரும். எந்த வித வேக்குமே செய்யாதில்ல. 24 hours ஒருக்கா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஸோ அதை வந்து இந்த வேக்கை வந்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. 24 hours ஒருக்கா வந்து ஸோ அந்த வேக்கை வந்து முடிச்சிடலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு $3 வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ மேலதிகமாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. அதுக்கு வந்து நம்ம வந்து ஸோ இந்த ரெஃபரல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு லிங்க் தருவாங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு யாராவது ஒரு நண்பரை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு வந்து 25,000 காயின்ஸ் வந்து, அதாவது 3 நண்பரை வந்து இன்வைட் பண்ணணும்னா 25,000 காயின்ஸ் வந்து கிடையாது. ஒரு நண்பரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு 5,000 காயின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நண்பர் ஆக்கள் நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணலன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து. ஸோ என்னுடைய லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு நண்பரை மட்டும்தான் நான் வந்து நான் ஜாயின் பண்ண வச்சுருக்கேன் பிரச்சனை. ஸோ அவர் மூலமாக எனக்கு பெரிய அளவில் எந்த வித ரிவார்டு வந்து கிடைக்கல பிரச்சனை. ஸோ நீங்கள் வந்து இது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் பிரச்சனை. ஸோ நான் அதில் வந்து வித்ட்ரா பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் பிரச்சனை. ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெலட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். வெலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸில் வந்து பாருங்கள். ஸோ டீட்டெயில்ஸை வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கொடுங்க.
ஓகே, இதான் வந்து நான் வந்து வித்ரா பண்ணதுக்கான என்னுடைய ஃபேமஸ் ப்ரூஃப் வந்து. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து வித்ரா பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ ஒவ்வொரு மாதத்தின் முடிவில் வந்து நம்ம வித்ரா பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் தரக்கூடிய இது வந்து. ஸோ ஒவ்வொரு நாள் 24 வருஷத்துக்கும் நீங்கள் கிளைம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இடையே எனக்கு ஒர்க் பிஸியால் வந்து நான் சில நேரம் வந்து கிளைம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து வித்ரா பண்ண அமௌண்ட்டை வந்து எந்த அக்கௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, இதில் வந்து நம்ம வித்ரா பண்ணுற அமௌண்ட்டை வந்து பினான்ஸ், இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து இது ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ரிசீவ் பண்ணி ஸோ அந்த கோயின்ஸை வந்து செல் பண்ணி நம்முடைய பேங்க்குக்கு வந்து ஸோ அதை வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டு அதை வந்து செல் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண கோயின்ஸை வந்து ஜிஎஸ்டியை வந்து செல் பண்ணி போட்டு ஸோ நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து நம்ம வந்து மணியாக வந்து எடுத்துக்கலாம் பிரச்சது. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை என்ன பிரச்சனை நான் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற பிரச்சனை வந்து. ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக இருக்க அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்துருவோம் சார். அடுத்தது இருக்க அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கோயின் சொல்லி இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம் பிரச்சது. ஸோ இப்போ வந்து அதை தான் கிளிக் பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நாம் வந்து எந்த வித வேக்குமே செய்ய தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ எந்த வித வேக்கும் செய்யறதில்ல, இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விடுறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நமக்கு வந்து ஏனிங்ஸ் வந்து கிடச்சி கொண்டிருக்கும். அது என்ன மாதிரின்றா ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நாம் வந்து நடக்க நடக்க வந்து நமக்கு வந்து பேமெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து பாருங்கள் 838 வந்து பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி. ஸோ வந்து நான் வந்து சும்மா மொபைலை வந்து சும்மா நார்மலாக வந்து ஸ்டேக் பண்ண பிரச்சனை சார், ஒரு 2 செகண்ட் வந்து சும்மா ஸ்டேக் பண்ண மொபைலை வந்து கையில் வச்சு லைஸாக அப்படி குலுக்கி குலுக்கி தான் பதினேன். ஸோ அதே மாதிரி குலுக்கணும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகிருக்கு பிரச்சனை. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் பிரச்சனை. ஸோ அந்த அது வந்து எந்த வித வேகம் சரி, நீங்கள் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகி கொண்டிருக்கும் பிரச்சனை. ரன்னிங் ஆகி கொண்டிருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டெப்னு சொல்லி. ஸோ இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகி கொண்டிருக்கு பிரச்சனை. ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ரன்னிங் ஆகிக்கொண்டிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு வந்து அதிகமாக டேட்டா தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சு, டேட்டா செலவு வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படாத பிரச்சு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 MB 3 MBக்கில் தான் பிரச்சது டேட்டா வந்து நமக்கு முடியும் பிரச்சது. ஸோ இதில் வந்து ஸோ இந்த முறை மூலமாக ஏன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்னொரு பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து நமக்கு வந்து டெய்லி வந்து ரிவார்டு தருவாங்க. ஸோ ஒரு 3 பாக்ஸும் தருவாங்க பிரச்சது. 3 பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கல. ஸோ நமக்கு வந்து ஆடு வந்து பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடு வந்து பார்க்குற மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து இன்வைட் பண்ணுற மூலமாக கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்வைட் பண்ணுற மூலமாக 5 ஸ்வீட் கோயின் வந்து தருவாங்க. ஸோ இது எல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ரா பண்ணுறோன்னு சொல்கிறேன் பிரச்சனை. ஓகே, அதில் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேலெட் வந்து தேவைப்படுது பிரச்சனை. வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வேலெட்டுன்னு சொல்லி, அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கோயின் சொல்லி இந்த வேலெட் தான் 2 வேலெட்டும் தேவைப்படுது பிரச்சனை. முதலாவது ஸ்வீட் வேலெட்டை பற்றி பார்த்துருவோம் பிரச்சனை. ஸ்வீட் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து அதில் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த நமக்கு வந்து அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற கோயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நமக்கு ஒரு விகிதத்தில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க பிரச்சனை. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு 2 வருஷம் 99 வந்து இருக்குது இப்போ. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து இதன்போது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு 3 to 4 ஏர்ன் பண்ணலாம் பிரச்சு வந்து இந்த கோயின்ஸை வந்து 3 to 4. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருசாக வேறு இடம் வெளியில் ஒரு இடங்களும் வெளியில் பெருசாக போகிறது இல்லைப்படி எனக்கு வந்து சின்ன கொஞ்சம் அதே அமௌண்ட் வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா இருக்க நண்பர்கள் தனியார் பிரிவு வசதி உங்களுக்கு வேறு வேலை விஷயங்களாக நீங்கள் வெளியில் அங்கே எங்களை போய் தெரியும் போது ஸோ உங்களுக்கு வந்து அதிக தூரங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் சார் இதில். ஸோ இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த வேக்கும் செய்யறதால. ஸோ அதுக்கப்புறமா நாம் வந்து ஸோ அந்த இதை வந்து நம்முடைய குக்கோயின் வேலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணணும் பிரச்சனை. இந்த குக்கோயின் வேலெட்டுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து சென்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம வந்து குக்கோயின் வேலெட்டுக்கு ஸ்வீட் பண்ணுற கோயின்ஸை வந்து குக்கோயின் வேலெட்டுக்கு சென்ட் பண்ணேன். அந்த குக்கோயின் வேலெட்டுக்கெல்லாம் சென்ட் பண்ணுற அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே. ஸோ குக்கோயின் வேலெட்டுக்கு சென்ட் பண்ணணும் பிரச்சனை. ஓகே, இப்போ குக்கோயின் வேலெட்டுக்கு சென்ட் பண்ண பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரூஃப் வந்து காட்டிருப்பாங்க. ஸோ அதோட ப்ரூஃப் வந்து ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதோட ப்ரூஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது.
ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2,59 வந்து கிடைக்காண்ட. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஏற்கனவே முதல் தடவை வித்ரா பண்ண ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணி அதை வந்து யூஎஸ்டிடியாக வந்து வச்சிருக்கேன் விடுதலை வந்து. ஸோ இதிலே வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம், நம்ம அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் வந்து யூஎஸ்டிடியாக செல் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபியூச்சர் ரெடிலாம் அதில் வந்து என்னோடய பேலன்ஸில் வந்து இந்த ஸ்வீட் காயின்ஸை வந்து பேலன்ஸில் வச்சிருக்கேன் ஒரு 100 coins வச்சு வந்து வச்சிருக்கேன். என்னடா பிரச்சனை, இதோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸோட ப்ரைஸ் வந்து ஏறும்போது ஸோ நமக்கு வந்து அதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் பிரச்சனை, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து. ஸோ அதனால் வந்து சேர்த்து சேர்த்து இதில் வைக்கலாம் பிரச்சனை, நம்ம வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் போதும் அது வந்து நம்ம வந்து வித்து போட்டு அதை வந்து நம்மளோட ஜியோஸ்டடி எடுத்து நம்ம பினான்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு அதை சேல் பண்ணி கேஷ் எடுத்துக்கலாம் பிரச்சது. ஸோ அது சம்மந்தமான வீடியோ வேணும்னா நான் வந்து ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோ தேவைன்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிரச்சனை. ஸோ ஓகே அடுத்த அப்ளிகேஷன் மாதிரி பார்ப்போம் பிரச்சனை. ஓகே நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த ட்ராஃப் மூன் சொல்லி இந்த அப்ளிகேஷனை மாதிரி தான் பார்ப்போம். இதில் வந்து எந்த வித வேக்குமே இல்லை. ஸோ இதில் என்னால் சின்ன சின்ன வேக்குகள் வந்து செய்யணும் பிரச்சனை, இதில் வந்து எந்த வித வேக்கும் இல்லை. ஸோ இந்த அப்ளிகேஷனில் போகிறதும் போனீங்கன்னா பிரச்சது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் சர்வீஸ்ன்றது அதை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மே ஸோ இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் பிரச்சது. கிட்டத்தட்ட பாருங்கள் $60 வந்து கிடைக்குது எனக்கு வந்து. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணோடனே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு $5 வந்து போனஸாக வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சேர்த்தல நமக்கு வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸஸ் ரன்னிங் சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி லைட் போட்டு மார்க் மாதிரி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன்னிங் ஆகிக்கொண்டிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பெரிய லோடிங் ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஸோ உங்களோட மொபைலில் வந்து டேட்டா கொஞ்சம் செலவாகும் பிரச்சனை, டேட்டா கொஞ்சம் விதணுவாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB டேட்டாக்குள்ளே தான் பிடிக்க பிரச்சது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபிட் வந்து கிடைக்க பிரச்சது. ஸோ 1 GB டேட்டா வந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஸோ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஒரு 750-75 GB தான் போயிருக்கு. ஸோ இப்போ என்னுடைய அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $60 வந்து என்னோடய சைனப் போனஸை வச்சு. ஸோ அதில் நான் கிட்டத்தட்ட $1 வந்து ஏன் பண்ணிக்கேன், 2 days கிட்ட ஏன் பண்ணிக்கேன், கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கிட்ட நான் வந்து ஏன் பண்ணிக்கேன். ஸோ வந்து பிரச்சது பஸ் ஸ்ரீலங்கா இலக்க நண்பர்கள் வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 100 MB டேட்டாகனு பார்த்தாலும் பிரச்சது. ஸோ நமக்கு அதிகளவான அமௌண்ட் வந்து நமக்கு போகாது பிரச்சனை. ஓகே நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு ஜாயின் பண்ணி இதில் மூலம் ஏன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சது. ஸோ ஸோ இதில் வந்து கெட் மோர் ஸ்டோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு வெப்சைட்டுகளை வந்து போகும் பிரச்சது. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் பிரச்சனை. வந்து வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் மூலமாக நம்ம வந்து வித்ரா பண்ணி எடுக்கலாம் பிரச்சது. ஸோ பேபால் மூலமாக வித்ரா பண்ணலாம். அந்த ஸ்வீட் காயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இந்த பேபால் அக்கௌண்ட்டில் வித்ரா பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன் இருக்குது. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நான் என்னோடய சேனல் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபுல் வீடியோவில். ஸோ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகாயின் ஹனிகாயின் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பிரச்சது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் பிரச்சது. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 2 விதமான மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகாயின் வேலட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜம் டாஸ்க் வேலட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பிரச்சது. ஸோ முதலாவது வந்து ஹனிகாயின் வேலட்ன்ற ஆப்ஷன் வந்து பார்க்குறேன் பாருங்கள் பிரச்சது. அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ஹனிகாயின் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த ஜம் டாஸ்க்கில் வேலை செஞ்சோம்னா ஹனிகாயின் வந்து ஒர்க் பண்ணாது பிரச்சது. ஸோ இந்த ஹனிகாயினில் ஒர்க் பண்ணால் ஜம் டாஸ்க் வந்து ஒர்க் பண்ணாது பிரச்சது. ஸோ ஹனிகாயினுக்கு ஜம் டாஸ்க்கு வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சது. ஹனிகாயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு $20 வந்து ரீச் பண்ணால் தான் நம்ம வந்து வித்ரா பண்ணலாம் பிரச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சது நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு கொயின்ஸை வந்து வித்ரா பண்ணலாம் பிரச்சது. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ கொயின்ஸை வந்து வித்ரா பண்ணி எடுக்கலாம் பிரச்சது. ஸோ இந்த ஹனிகாயின்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 14-21 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து சைனப் போனஸை வந்து ஒரு $5 வந்து தருவாங்க பிரச்சது. ஸோ $20 வந்து ரீச் பண்ணோன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணலாம் பிரச்சது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித வேக்குமே நான் செய்கிறே இல்லை பிரச்சது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் மட்டும்தான் பிரச்சது. ஸோ இதில் வந்து பேமெண்ட் வந்து 100% ஷூராக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நம்பி வந்து ஒர்க் பண்ணலாம் பிரச்சது. பேமெண்ட் வந்து 100% ஷூர். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து டேட்டா இருக்கணும் பிரச்சது கட்டாயம் வந்து. ஸோ மொபைலில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 50 MB டேட்டா சரி உங்களுக்கு வந்து வெட்டுவாங்க பிரச்சனை இதுக்கு வந்து. ஸோ இந்த ஹனிக் வேலட்லேயோ ஜம் வேலட்லேயோ வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 50 MB டேட்டா சரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து வெட்டுவாங்க பிரச்சனை. ஸோ ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபிட் வந்து கிடைக்கும் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஜம் டாஸ்க் வேலட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு. ஸோ நம்ம வந்து
ஸோ ஒரு $1 $2 வந்து ரீச் பண்ணோன்னே நம்ம வந்து ஈஸியாக வந்து வித்ரா பண்ணலாம். ஏன்னா அந்தளவு $1 $2 வந்து ரீச் பண்ணோட வித்ரா பண்ணிங்கன்ற பிரச்சது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வேறு $3 வந்து கிடைக்கும். 1000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 வந்து பிரச்சனை கிடையாது, $3 வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து பேமெண்ட் கொஞ்சம் வித்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதோட ப்ரூஃபெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஜம் டாஸ்க்கில் நிறைய டாஸ்க்கை வந்துலாம் கொடுப்பாங்க பிரச்சது, ஒவ்வொரு ஒஃபரில் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒப்பரவில் வந்து நான் உக்க முடியாது ஒரு அப்ளிகேஷனை சொல்லியிருப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணுற மூலமாக நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் தருவாங்க, $10 $20 அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் தருவாங்க. ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்கிற அந்த ஜம் டாஸ்க் இந்த ஹனிஹாயின்ற அந்த இது மூலமாக. ஸோ அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ்லாம் நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் லிங்கெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஷனில் கொடுக்குறேன் பிரசாந்து. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிரசாந்து. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணுறதுக்கான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த $20 வந்து ரீச் பண்ணோம்னா அந்த $20 அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பேபிள்ன்ற அந்த வேலெட்டுக்கு வந்து வித்ரா பண்ணி எடுக்கலாம் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரஸ்ட் வேலெட் வந்து யூஸ் பண்ணலாம் பிரச்சனை. உங்கள்கிட்ட ட்ரஸ்ட் வேலெட் இருக்கும்னா ட்ரஸ்ட் வேலெட் இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் வேலெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரஸ்ட் வேலெட் வந்து எப்படி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது சொல்லி ஏற்கனவே சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வந்து. ஸோ இதில் இருக்க எல்லா அப்ளிகேஷனையும் வந்து எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன் சொல்லி, ஸோ இந்த அப்ளிகேஷனெல்லாம் பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே வந்து. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் பிரச்சனை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். மாதம் வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொல்லியிருந்த மாதிரி ஒரு 30-15 வந்து $20 வரைக்கும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு $50 வந்து வரைக்கும் நம்ம வந்து மாதம் சம்பாதிக்கலாம் ஃப்ரீயாக வந்து, எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் பிரச்சனை வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நான் வீடியோ வந்து என் பண்ணி கொள்றேன் இப்போ வந்து. ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சொன்ன அந்த வீடியோ வந்து, ஸோ இந்த வீட்டிலேருந்து ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் எந்த வித ஒர்க்கும் செய்ய தேவைப்படுறேன் சார். ஸோ அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் வந்து சின்ன சின்ன ஒர்க்கள் தான் பிரச்சது, பெரிய லெவலில் நீங்கள் ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லல. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் செலவழிச்சா காணும் பிரச்சது. ஒரு மாதம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து ஏன் பண்ண பிரச்சது, பெரிய லெவலில் ஏன் பண்ணலாண்டி சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து ஏன் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷனில் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக விளங்கியிருக்கு, என்ன மாதிரி அதில் போய் ஜாயின் பண்ணுறது, என்ன மாதிரி அதில் ஒர்க் பண்ணுறது சொல்லி என்ன மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து எதுவும் டவுட்டு எதுவும் இருக்குமுண்டா, நீங்களுடைய நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்மளால் ஈஸியாக கண்டக்ட் பண்ணலாம் பிரச்சனை. ஸோ எதாவது டவுட்டுகள் இருந்தால் நான் உங்களுக்கு அந்த டவுட்டுகளை வந்து கிளியர் பண்ணி தருவேன். ஸோ நீங்கள் நான் எனி டைம் வந்து ஒன்றில் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் வந்து எந்த நேரத்துலேயே வந்து நான் என்ன கண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோக்குள்ள எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிரச்சனை, அதுக்கு வந்து நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க பிரச்சனை. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் பிரச்சனை நான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லை நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஓல்ன்றதை கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா நான் இது போல் ஏதாவது வீடியோஸ்கள் போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துருப்பேன். அந்த மெசேஜை பார்த்து, ஸோ நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் வேலை அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க பிரச்சது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சது, இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பிரச்சது. ஆன்லைன் மூலமாக இப்படியும் பணம் சம்பாதிக்கலாம்ன்ற இது இதெல்லாம் உங்களோட நண்பர்களும் உங்களோட இது மூலமாக தெரிஞ்சுக்கொள்வாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன பெனிஃபிட் இருக்கும் பிரச்சது. ஸோ என்னுடைய லிங்க் மூலமாக, ஸோ என்னுடைய அந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய லிங்கை வந்து உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட லிங்க் மூலமாக உங்களோட நண்பர்களை ஜாயின் பண்ணிக்கல பிரச்சது. ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து இப்போ வந்து இதோட என் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது சம்மந்தமான இது மேலதிகமான டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இதே மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பிரச்சது. ஸோ வீடியோ வந்து இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.